Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மண்பாண்ட கடைக்கு தான் போக போறோம். அங்க போய்ட்டு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டम्स வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டு sarees எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து போய்ட்டு அயன் பண்றதுக்கு கொடுத்துட்டு வரப் போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். Cycle, you look at cycle water. Me, Papa, hello, 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 ahí ve todo el resto. இதுதான் फ्रेंड्स நான் வாங்குன திங்ஸ் எல்லாம் டிஃப்யூசர் ரெண்டு வாங்குனேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென் ஸ்டாண்ட் ஒன்னு வாங்குனேன் இது குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா புத்தா ரொம்ப சூப்பரா இருக்குறாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி விநாயகர் அவரோட அந்த சிரசு மட்டும் தான் வாங்குனே நானு இது என்ட்ரன்ஸ்ல தான் ஹேங் பண்ண போறேன் நானு கண்டிப்பா நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் फ्रेंड्स பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ங்கற பெல் அந்த ஐகானை வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் फ्रेंड्स இந்த வீடியோவோட நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டூரோட அவுட்சைடு வீடியோவும் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் மறக்காம வேணும்ன்றவங்க போயிட்டு பாருங்க இதுதான் எங்களோட பால்கனி
லைட்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது சூப்பராக இருக்கும் அந்த லைட்டு. மறக்காமல் போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சுதா இருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஏதாச்சும் ஃப்ளவர்ஸும் போட்டு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா பெயிண்டிங் மாதிரி, இது வந்து ஃபுல்லாக வந்து மட்டால் செஞ்சது, இது களிமண்ணால் செஞ்சு இந்த மாதிரி பானை சட்டி மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். இன்னும் நல்லாயிருக்கு. இதை வந்து ஏதாச்சும் பென் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரூம் டெஃப்யூசர், இது வந்து ரூம் நல்லா வந்து வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃப்ராக்ரன்ஸ் போட்டுட்டு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஏதாச்சும் ஏற்றி வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஹீட் ஆக ஆக மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிட்டு ரூம் நல்லா சூப்பரான ஒரு வாசனையாக கொடுக்குங்க. அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து ரெண்டு வாங்கினேன் ஆக்சுவலாக, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான் வாங்கினேன் நான். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு ரூமுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இதுவும் அதே போல தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூமில் வைக்கலாம், ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ரெண்டு பெட்ரூமில் வைக்கலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நான் இது ஒன்று வாங்கினேன். இன்னொன்று ஒன்று வாங்கணும், இன்னொரு முறை போனேன்னா இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹாலுக்காக, ஹாலில் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பையனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோட்டா பீம் போட்டு கப்பு வாங்கினேன். இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் வாங்கினாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியும் ஒரு 100 ml பால் வந்து இதில் பிடிக்கும், 100-200 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது, அவன் ரொம்ப அடம் பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தது நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தர் தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கிறார் பாருங்கள் இந்த புத்தர், ரொம்ப சிரித்த முகமாக இருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வாங்கினேன். அதே மாதிரி வீட்டில் வந்து புத்தா வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தா வந்து நான் வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சட்டி வாங்கினேன். சட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தட்டி பார்த்து வாங்கினோம், இந்த சத்தம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி உள்ளெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கருப்பாக இருந்தது அப்படின்னா நல்லா சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி இது எப்படி சீசனிங் பண்ணுன்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆல்ரெடி முதல்ல ஒரு சட்டி வாங்கிட்டு வந்தேன் நான், அது வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணாததுனால சரியாக லைட்டாக வந்து விரிசல் விட்டுச்சு. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி சீசனிங் பண்ணோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே போடுமே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. இந்த ஹேங் பண்ணிவிட்டு நான் எங்கெங்கெல்லாம் வந்து இதை வந்து மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வீடியோ காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.